எஸ் த இங்கிலீஷ் டீச்சர். இந்த வீடியோவில் நம்ம மேத்யூ அர்னால்ட் எழுதின த ஸ்காலர் ஜிப்ஸியோட போம் 19th ஸ்டான்ஸாலேருந்து 25th ஸ்டான்ஸாவோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். இது 19th ஸ்டான்ஸா. எஸ் வி அவெயிட்டட் பட் ஸ்டில் டிலேஸ் அண்ட் தென் வி சஃபர். நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா வெயிட் பண்ணுறோம், அது காலதாமதம் ஆகுதுன்னா அதனாலே நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா நம்ம கைவிட்டுறோம். அண்ட் அமங்ஸ்ட் அஸ் ஒன் ஹூ மோஸ்ட் ஹேஸ் சஃபர்டு. இந்த இடத்துல மேத்யூ அர்னால்ட் ஒரு அன்னோன் பர்சனை பற்றி பேசுகிறாரு, பேர் மென்ஷன் பண்ணலை. அவரும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை ஒரு நிலைமை அடையணும் அப்படின்னா லைஃப்பில் நிறைய துயரமான ரொம்ப கடினமான நாட்கள்லாம் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இது. ஹூ மோஸ்ட் ஆஸ் சஃபர்டு டேக்ஸ் டிஜெட்டட்லி இஸ் சீட் அப்பான் த இன்டலெக்சுவல் த்ரோன் அண்ட் ஆல் இஸ் ஸ்டோர் ஆஃப் சேட் எக்ஸ்பீரியன்ஸ் இ லேஸ் பேர் ஆஃப் ரெச் டேஸ். கடினமான நாட்கள், ரொம்ப சோகமான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள்லாம் கடந்து வந்திருக்காரு. டெல் இஸ் மிசரிஸ் பர்த் அண்ட் க்ரோத் அண்ட் சயின்ஸ். அவருடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வளர வளர எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காரு. அண்ட் ஹவு த டையிங் ஸ்பார்க் ஆஃப் ஹோப் வாஸ் ஃபெட். கடைசியில் அவருடைய கனவானது நினைவாயிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல. ஹோப் வாஸ் ஃபெட், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார் அவரோட வாழ்க்கையில். அண்ட் ஹவு த பிரெஸ்ட்ங்கிறது அவருடைய ஃபீலிங்ஸ் வாஸ் சூத்ட், சூதுனா காம். அவர் அச்சீவ் பண்ணிட்டார் லைஃப்பில், அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஹவு த ஹெட், ஹெட்டுங்கும் போது இந்த இடத்துல அவர் கடந்து வந்த நிறைய கஷ்டங்களை தான் குறிக்குது. ஓகே. அண்ட் ஆல் இஸ் ஆர்லி வேரிட் அன்னாய்ட்ஸ். அப்போ இவ்வளோ நாள் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் அவருடைய சக்ஸஸ் ஆனது அது ஒரு மருந்தாக திகழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனோடைன்ஸ் அப்படின்னா மருந்து. இதுதான் இந்த 19th ஸ்டான்ஸாவில் மேத்யூ அர்னால்ட் சொல்கிறார். இப்போ 20th ஸ்டான்ஸா. திஸ் ஃபார் ஆர் வைசஸ் அண்ட் வி அதர்ஸ் பைன். பைன் அப்படின்னா நம்ம ஒரு கஷ்டம் வருது லைஃப்லனா நம்ம ஹெல்த்தை லூஸ் பண்ணிவிடுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லையா, ஹெல்த் வைஸ் வீக் ஆகிடுவோம். அண்ட் விஷ் த லாங் அன்ஹாப்பி ட்ரீம் உட் எண்ட் அண்ட் வேவ் ஆல் கிளைம் டு பிளஸ் அண்ட் ட்ரை டு பேர் வித் க்ளோஸ் லிப்ட் பேஷன்ஸ் ஃபார் ஆர் ஒன்லி ஃப்ரெண்ட். ஸோ அண்ட் விஷ் லாங் அண்ட் ஹாப்பி ட்ரீம் உட் எண்ட். நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், அது முடியலனா நம்ம கைவிட்டுருவோம். ஓகே. அண்ட் வேவ் ஆல் கிளைம் டு பிளஸ் அண்ட் ட்ரை டு பேர் வித் க்ளோஸ் லிப்ட் பேஷன் ஃபார் ஆர் ஒன்லி ஃப்ரெண்ட். ஸோ வேவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிடுவோம், சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுவோம். அண்ட் ட்ரை டு பேர், தாங்கிப்போம் வித் க்ளோஸ் லிப்டு பேஷன். க்ளோஸ் லிப்டு பேஷன்னா நம்ம வருத்தத்தை வாயை மூடிட்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா. சேட் பேஷன்ஸ் டூ நியர் நெய்பர் டு டெஸ்பேர். நம்ம எப்படி ஆகிடுவோம், நம்மளுக்கு ஹோப்லெஸ் ஆகிடுவோம். நம்ம ஹோப்லெஸ் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையை எழுந்துருவோம். பட் நன் ஹேஸ் ஹோப் லைக் தைன். இந்த தைன் அப்படிங்கிறது ஸ்காலருக்கு சொல்கிறாங்க, உங்களை மாதிரி யாருமே ஹோப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் கைவிட்டுருவோம் எங்களோட ஹோப்பை, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. தவ் த்ரூ த ஃபீல்ஸ் அண்ட் த்ரூ த வுட்ஸ் தவ் ஸ்ட்ரே. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஸ்காலருன்றவர் இந்த ஃபீல்டுலலாம் அப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ரோமிங் இந்த கண்ட்ரி சைடு அட் டொரண்ட் பாய். டொரண்ட் பாய் அப்படின்னா ரொம்ப உண்மையான அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல நர்சிங் டை ப்ராஜெக்ட் இன் அன்க்ளவுடட் ஜாய். நர்சிங் அப்படின்னா சப்போர்ட்டிங் அப்படின்றது அர்த்தம். சப்போர்ட்டிங் த ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட், டு கிளியர் ஜாய் இன் லைஃப். நம்ம லைஃப்பில் சந்தோஷத்தை அடையணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். யூ அண்ட் எவ்ரி டவுட் லாங் ப்ளோன் பை டைம் அவே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம காலத்தை நீங்கள் கொன்றுறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் எவ்ரி டவுட் லாங் ப்ளோன் பை டைம். இந்த ஸ்காலர் ஜிப்ஸியானவர் என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு லைஃப்பில் டவுட் நம்மளுக்கு வருது, ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது, அதை காலத்தினால அழித்திடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறாரு அவர், ஒரு அச்சீவ் பண்ணோன்னா ஈஸ் வெயிட்டிங். அடுத்தது பாருங்கள், 21st ஸ்டான்ஸா. ஓ பார்ன் இன் டேஸ் வென் விட்ஸ் வேர் ஃப்ரெஷ் அண்ட் கிளியர் அண்ட் லைஃப் ரேன் கெய்லி ஆன் ஆஸ் த ஸ்பார்க்லிங் தேம்ஸ் பிஃபோர் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் வித் இட்ஸ் சிக் ஹரி இட்ஸ் டிவைடட் எய்ம்ஸ்.
200 வருஷம் கழித்து மேத்யூ ஆர்னால்டு இந்த ஸ்காலர் ஜிப்ஸி எழுதியிருக்காரு. அப்போது ஸ்காலர் ஜிப்ஸி பிறந்திருந்தபோது 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது வேர்ல்டு அப்படின்னா, இந்த உலகமானது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிளியராக இருந்தது, கெய்லினா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப அங்கே வாழக்கூடிய மக்களானவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எப்படி ஸ்பார்க்லிங் தேம்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, பிஃபோர் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் வித் இட்ஸ் சிக் ஹரி இட்ஸ் டிவைடட் எய்ம்ஸ் பிஃபோர் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் அப்படின்னா, இந்த மாடர்ன் லைஃபை தான் அவர் ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. And people are hurrying in modern life. எப்படி நம்ம இப்படி விரைந்து போயிட்டுருக்கோம் ஒன்று ஒன்றுத்துக்கும் இந்த மாடர்ன் லைஃப்பில். ஸோ டிவைடட் எய்ம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எய்ம்ஸ் இருக்குது. இட்ஸ் ஹெட்ஸ் ஆர் ஹெட்ஸ் ஓவர் டேக்ஸ்னால் பேர்டன் நிறைய இருக்குது நம்மளுக்கு. இட்ஸ் ப்ளே பால்சைடு ஹார்ட்ஸ் வாஸ் ரைஃப் பால்சைட்னா நம்மளுடைய மனதானது அப்படியே வேவர் ஆகிட்டே இருக்குது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, வாஸ் ரைஃப் ரைஃப்னா நிறைய அபுண்டன்ட் அப்படின்னு அர்த்தம், நிறைய அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃப்ளை ஹென்ஸ் அவர் காண்டாக்ட் ஃபியர் ஃப்ளை ஹென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வி ஷுட் ரன் அவே ஃப்ரம் த மாடர்ன் மென். ஓகே, ஃப்ளை ஹென்ஸ் அவர் காண்டாக்ட் ஃபியர் ஸ்டில் ஃப்ளை பிளஞ்ச் டீப்பர் இன்டு த பவுரிங் வுட் அவர்ஸ் ஆஸ் டிடோ டிட் with gesture stern from her false friends approach in head stern we wave us away and keep thy solitude. அவர் என்ன சொல்கிறார்னா, ஸ்காலரை போயிடுங்க எங்ககிட்டருந்து இருக்கவே இருக்காதிங்க போயிடுங்க அப்படி சொல்லி சொல்கிறார். என்ன அப்படின்னா ஃப்ளை ஹென்ஸ் அவர் காண்டாக்ட் ஃபியர் வேண்டாம் எங்ககிட்டலாம் இருக்க வேண்டாம் ஸ்டில் ஃப்ளை பிளஞ்ச் டீப்பர் இன் த பவுரிங் ஹெட். பவுரிங் வுட்னா ரெண்டு மரம் அப்படியே இப்படி நிறைய வளர்ந்து ரெண்டும் இணைஞ்சாப்புல இருக்கும் இல்லையா, அதுதான் பவுரிங் ஹெட் வுட்னு சொல்கிறாங்க. அவர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல விருப்பம் இல்லை, நாட் வில்லிங் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் டிடோ டிட் வித் கெஸ்டர்ஸ் டேர்ன் டிடோ அப்படிங்கிறது அவர் அவங்க ஒரு குவீன், ஓகே, ஒரு நாட்டினுடைய குவீன் ஆஃப் கேத்தரேஜ். ஓகே, அவங்க வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரின்ஸ் மேலே லவ் பண்ணுறாங்க. என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிடும்போது இவங்க ஏமாற்றத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க ஹெவனுக்கு போயிடுவோம், அவரும் இறந்து போய் ஹெவனுக்கு வராரு. அப்போ அவர் இந்த டிடோவை பார்க்கும் போது போய் பேசும்போது இந்த டிடோன்னு வந்தவங்க மூஞ்சை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்களாம். ஓகேவா, அதனால் ஃப்ரம் ஹர் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் இன் ஹெட்ஸ் டேர்ன் வேவ் அஸ் அவே. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, எங்களை கண்டா நீங்களும் அப்படியே போயிடுங்க. And keep thy solitude, நீங்கள் எப்பொழுதுமே தனிமையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாடர்ன் மனுஷங்கிட்டேருந்து நீங்கள் தனிமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மேத்யூ ஆர்னால்டு. இப்போ நம்ம 22nd ஸ்டான்ஸை பார்க்க போகிறோம். ஸ்டில் நர்சிங் த அன்கான்குவரபிள் ஹோப். ஸ்டில் நர்சிங், நர்சிங் அப்படின்னா இந்த இடத்துல பாதுகாத்தல் அப்படிங்கிறதா அர்த்தம். அன்கான்குவரபிள் ஹோப் அப்படின்னா உங்களை யாராலையுமே உங்களோட ஹோப்பை வீழ்த்தவே முடியாது. ஸ்டில் கிளச்சிங் த இன்வயபிள் ஸ்ட்ரேட், இன்னும் என்ன செஞ்சிட்ருக்காரு ஸ்காலர் ஜிப்ஸி, அந்த கிளச்சிங் அப்படின்னா அப்படி பிடிச்சிட்ருக்காரு. அந்த இன்வயலபிள்னா அந்த டிவைன் ஸ்பிரிச்சுவலிசம் அவர் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு நடக்கும் அப்படின்னு. வித் அ ஃப்ரீ ஆன்வர்ட் இம்பல்ஸ் ப்ரஷிங் த்ரூ, முன்னோக்கி போயிட்டே இருக்காரு. பை நைட் த சில்வர் பிரான்ச்சஸ் ஆஃப் த கிளேட் ஃபார் ஆன் த ஃபாரஸ்ட் ஸ்கர்ட்ஸ் வேர் நன் பர்சியூ. ஒரு காட்டில் யாருமே இல்லாத இடம், பிரான்ச்சஸ் மரம் ஃபுல்லாக சுற்றி இருக்குது, நடுவில் புல்தர இருக்குது. ஆன் சம் மைல்டு பேஸ்ட்ரல் ஸ்லோப், பேஸ்ட்ரல் ஸ்லோப் அப்படின்னா எமர்ஜ் அண்ட் ரெஸ்டிங் ஆன் த மூன்லைட் பேல்ஸ். அந் வேலி கட்டி வச்சுருக்காங்க கேட்டலுக்கு, அதுங்க மேய்ஞ்சிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஃப்ரெஷ் அண்ட் தை ஃப்ளார்ஸ் ஆஸ் இன் ஃபார்மர் இயர்ஸ். இந்த இடத்துல வித் டியூ அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸாக்கு முன்னாடி ஒரு இடத்துல மெய்டன்ஸுக்கு இவர் பூவெல்லாம் பறித்து பஞ்சாக கொடுப்பாரு. அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு வந்திருப்பாங்க, அது 9th ஸ்டாண்ட்ஸில் வரும். அந்த வந்து ரீகால் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஃப்ரெஷ் அண்ட் தை ஃப்ளார்ஸ் ஆஸ் இன் ஃபார்மர் இயர்ஸ் வித் டியூ ஆர் லிசன் திஸ் என்சாண்டட் இயர்ஸ். என்சாண்டட் இயர்ஸ் அட்ராக்டட் இயர்ஸ் ஃப்ரம் த டார்க் டிங்கிள்ஸ். டார்க் டிங்கிள்ஸ்னால்
அந்த வில்லேஜ் எப்படி இருக்கான், ஃபுல்லாக கூரை வீடுகள் நிரம்பி இருக்குது வித் என்சாண்டட் இயர்ஸ் ஃப்ரம் த டார்க் டிங்கிள்ஸ் டு த நைட்டிங்கேல்ஸ். அந்த நைட்டிங்கேல் பறவையானது பாடக்கூடியதை கேட்டுட்டே அப்படியே அவர் அங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காரு நம்ம ஸ்காலர் ஜிப்ஸி அப்படின்னு இந்த 22nd ஸ்டான்ஸாவில் மேத்யூ அர்னால்ட் சொல்லியிருக்கார். அடுத்தது 23rd ஸ்டான்ஸா, பட் ஃப்ளை ஆர் பார்ட்ஸ் ஆர் ஃபீவரிஷ் கான்டாக்ட் ஃப்ளை. என்ன செய்யுங்க, எங்களுடைய இந்த பாதையை எங்களுடைய நாங்கள் இங்கே இருக்கிறோம் இல்லையா, எங்கள்லேருந்து போயிடுங்க, கான்டாக்ட் ஃப்ளை பறந்து போயிடுங்க. நம்ம ஃபார் ஸ்ட்ராங் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் அ மென்டல் ஸ்ட்ரைஃப், எங்கள்கிட்டருந்து உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரைஃப் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்டு மன போராட்டம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கும் ஒட்டிக்கும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. விச் தோ இட் கிவ்ஸ் நோ பிளஸ் இட் ஸ்பாயில்ஸ் ஃபார் ரெஸ்ட்டு, நாங்கள் எல்லோரையும் கெடுத்து விட்ருவோம், அதனால் நீங்கள் போயிடுங்க. இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங், ஓகே, அண்ட் வெரி ஸ்ட்ராங் இன்ஃபெக்ஷன். ஸோ மூவ் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் அண்ட் வி ஷுட் வின் தி ஃப்ரம் தை ஆர் ஃபேர் லைஃப். ஷுட் வின் அப்படின்னா எங்கள் கூடயே நீங்களும் இருந்தீங்கன்னா, வின் அப்படின்னா டெம்ப்ட்டு, உங்களையும் டெம்ப்ட் பண்ணிவிடுவோம், எங்களை மாதிரியே உங்களையும் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லைக் அஸ் டிஸ்ட்ராக்டட் அண்ட் லைக் அஸ் அன்பிளஸ்டு, எங்களை மாதிரியே உங்களையும் டிஸ்ட்ராக்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அண்டு சூன் சூன் தை சியர் வுட் டை. ஸோ இந்த இடத்துல அன்பிளெஸ்ட் அப்படின்னா நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த பிளெஸிங் கிடையாது, ஆனால் நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இல்லையா, அதனால் தை ஹோப்ஸ் கோ ட்ரிமோரஸ், உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே மாறிடும், அண்ட் அன்ஃபிக்ஸ் தை பாஸ், உங்களுடைய சக்திகள் எல்லாமே போயிடும் மறைஞ்சிரும், அண்ட் தை கிளியர் எய்ம்ஸ் பி க்ராஸ், நீங்கள் கிளியராக எய்மோடு இருக்கீங்க, அச்சீவ் பண்ணணும் அந்த குறிக்கோளோடு இருக்குது, அது மாறிடும், அண்ட் ஷிஃப்டிங் மேடு அப்படி நீங்கள் மாற்றிப்பீங்க, அண்ட் தை கிளாட் பெரினியல் யூத், உங்களுடைய பெர்மனண்ட் நிரந்தரமான யூத் இளமையானது மறைஞ்சிரும், ஃபேட் அண்ட் க்ரோ ஓல்டு அட் லாஸ்ட் அண்ட் தை லைக் ஐஸ். இந்த மாதிரி எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனமானது மாறிடும், அதே மாதிரி நீங்களும் ஓல்டாகிடுவீங்க, கடைசியில் எங்களை மாதிரியே நீங்களும் இறந்துருவீங்க, அதனால் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, எங்கள் கூட வாழாதீங்கன்னு சொல்லி மேத்யூ அர்னால்ட் சொல்கிறார். 24th ஸ்டான்ஸை பார்க்க போகிறோம். தென் ஃப்ளை ஆர் க்ரீட்டிங்ஸ் ஃப்ளை ஆர் ஸ்பீச் அண்ட் ஸ்மைல்ஸ், நாங்கள் உங்ககிட்ட பேசுவோம், சிரிப்போம், எல்லாமே செய்வோம், ஆனால் எல்லாமே நடிப்பு. தென் ஆர் ஃப்ளை ஆர் க்ரீட்டிங்ஸ் ஃப்ளை ஆர் ஸ்பீச் அண்ட் ஸ்மைல்ஸ் ஆஸ் சம் கிரேவ் டைரியன் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் த சி ஆஸ் சம் கிரேடிய கிரேவ் டைரன் ட்ரேடர்னால் இந்த இடத்துல டைர சி கிரேவ்னால் சீரியஸான அப்படின்னு அர்த்தம், டைரன் ட்ரேடர்ஸ் பற்றி பேசுகிறாரு. டெஸ்க்ரைட் அட் சன்ரைஸ் அட் அண்ட் எமர்ஜிங் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த முன்பகுதி இருக்கு இல்லையா, ஷிப்பினுடைய கப்பலினுடைய முன்பகுதி தான் அந்த ப்ரோங்கிறது. டைரன் ட்ரேடர்ஸ் வந்து அந்த சீல காலை நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் வராங்க, லிஃப்டிங் த கூல் ஹேட் க்ரீப்பர்ஸ் இதுலி அப்படின்னா, கடலில் தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஒரு சில இடத்துல, அதனுக்கு இடையில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. த ஃப்ரிஞ்சர்ஸ் ஆஃப் த சவுத்வேர்டு ஃபேஸிங் ப்ரோ எப்படி இருக்குன்னா, ப்ரோ அப்படின்னா டாப்பு, தெற்கு நோக்கி அப்படியே வந்துட்டுருக்கு. அமங் த ஏகியன் ஐல்ஸ் அப்படின்னா, ஏகியன்னா க்ரீக் அண்ட் ஏஷியாவுக்கு மைனர், நடுவில் இருக்கக்கூடிய இடம்தான், க்ரீக் ஏஷியா மைனருக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏங்கியன் ஐல்ஸுங்கிறது. அண்ட் ஆஸ் அண்ட் சா த மெரி கிரீஷியன் கோஸ்டர் கம், இப்போ அடுத்தது ஒரு வருது கிரீஷியன் கோஸ்டர் ஃப்ரைட்டட், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃப்ரைட்டட்னா நிறைய லோடு ஏற்றிட்டு வருது, வித் ஆம்பர் கிரேப்ஸ் சியான் வைன் க்ரீன் பஸ்டிங் ஃபிக்ஸ் அண்ட் டனீஷ் ஸ்டீப்ட் இன் பிரைன். ஸோ என்னெல்லாம் எடுத்துடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க, மேபி ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆம்பர் கிரேப்ஸ்னால் ரொம்ப ரைப்டு கிரேப்ஸ், ஓகே, அண்ட் எல்லோ கலர் அதுதான் ஆம்பர் கிரேப்ஸ் அண்ட் சியான் வைன் க்ரீன் பர்ஸ்டிங் ஃபிக்ஸ், தெரியல ஃபிக்ஸ்னால் என்னது, அத்திப்பழம், அண்டு டனீஸ் ஸ்டீப்ட் இன் பிரைன், பிரைன்னா சி அப்படின்னு அர்த்தம், இதில் டனீஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷு, சோடியம் குளோரைட் போட்டு அந்த கருவேர்டு பண்ணியிருப்பாங்களே, ஃபிஷெல்லாம் பதப்படுத்திருப்பாங்கள்ல அதுதான். அண்ட் நியூ த இன்ட்ரூடர்ஸ் ஆன் இஸ் ஏன்ஷியன்ட் ஹோம் அண்ட் நியூ த இன்ட்ரூடர்ஸ், இன்ட்ரூடர்ஸ்னால் இந்த இடத்துல கிரீஷியன் ஷிப், அந்த க்ரீக் பீப்புளை தான் இன்ட்ரூடர்ஸ் சொல்கிறாங்க.
ஆன் இஸ் ஏன்ஷியன்ட் ரோம் அவங்களாம் வந்துட்டுருக்காங்க இந்த யங் லைட் ஹார்ட்டட் மாஸ்டர்ஸ் ஆஃப் த வேவ்ஸ் அண்ட் ஸ்னாச்சு யங் அந்த யங் லைட் ஹார்ட்டட் மாஸ்டர்ஸ் வந்து கிரீஷியன் பீப்புள் அவங்க வந்துட்டுருக்காங்க அண்ட் ஸ்னாச் இஸ் ரட்டர் அண்ட் ஷூக் அவர் மோர் செயில் ஓகே ரட்டர் அப்படிங்கிறது கப்பலை திருப்பக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அந்த ரட்டர் அண்ட் டே அண்ட் நைட் ஹெல்ட் ஆன் இன்டிக்னன்ட்லி ஓவர் த ப்ளூ மிட்லேண்ட் வாட்டர்ஸ் வித் த கேல் நல்ல காற்று வீசுது அலையானது அடிச்சிட்ருக்கு வந்துட்ருக்காங்க மிட்லேண்ட் வாட்டர்ஸில் பிட்வெக்ஸ்ட் அப்படின்னா பிட்வீன் த சைர்ஸ் அப்படின்னா அது ஒரு பிளேஸ் சைர்ஸ்னால் ஒரு பிளேஸ் அண்ட் சாஃப்ட் சிசிலி டு வேர் த அட்லாண்டிக் ரேவ்ஸ் அப்படியே அலை அடிச்சிட்ருக்கு அவுட்சைட் த வெஸ்டர்ன் ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் அன்பெண்ட் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்கன்னா அன்பெண்ட் ஸ்டெயில்ஸ் அப்படின்னா அவங்க வச்சுருக்க பண்டில்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கிறாங்க வேர் தேர் வேர் டவுன் க்ளவுடி கிளிப்ஸ் த்ரூ ஷீட்ஸ் ஆஃப் ஃபோம் ஃபோம்னா நுரையோடு அந்த அலையானது வந்துட்டுருக்கு ஷை டிராஃபிக்கர்ஸ் டிராஃபிக்கர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல டைரியன் பீப்புளை தான் சொல்கிறாங்க ரொம்ப ஷையாக இருக்காங்களாம் அந்த டிராஃபிக்கர்ஸ் அந்த வணிகம் செய்ய வந்திருக்காங்க இல்லையா அவங்கள சொல்கிறாங்க அண்ட் த டார்க் ஐபீரியன்ஸ் கம் அங்கே வணிகம் செய்கிறதுக்கு டைரியன் பீப்புளெலாம் போயிருக்கிறாங்க யார் வாங்கிறதுக்கு வாங்குறாங்கன்னா ஐபீரியா பீப்புள் வந்திருக்காங்க அண்ட் ஆன் த பீச் அண்ட் இட் கார்டட் பெயில்ஸ் அவங்க பண்டில் பண்டிலாக கட்டி வச்சதெல்லாம் பிரித்து அந்த ஐபீரியா பீப்புளுக்கு விற்கிறதுக்காக அந்த இடத்துல வணிகம் செய்கிறதுக்கு போயிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அவங்களாம் ரொம்ப ஓல்டு ஓகேவா ஸ்பெயினோட ஓல்டு நேம் தான் ஐபீரியா அப்படிங்கிறது அந்த இடத்துல மாடர்ன் லைஃப்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல போய் வணிகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேத்யூ அர்னால்ட் இந்த போமை முடிக்கிறார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்